ராஜகிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியனை நட்சத்திர நாயகனாக கொண்ட கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திரமானது உங்களுடைய நட்சத்திரத்தின் முதல் பாதம் மேஷராசியிலும் 2, 3, 4 ஆகிய நட்சத்திர பாதங்கள் ரிஷபராசியிலும் அமைந்திருக்கிறது. இப்போ நாம் பலாபலன் சொல்லும்போது இது ரெண்டுக்கும் தனித்தனியாக பிரித்து நாம் வந்து பார்த்துடலாம். பொதுவாக கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த விளம்பி வருடத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை வாங்கக்கூடிய, மாற்றத்தை பெறக்கூடிய நட்சத்திரங்களில் ஒன்று. இந்த விளம்பி வருடம் பிறக்கும்போது உங்களுடைய நட்சத்திர நாயகனான சூரியன் கேதுவினுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இந்த நட்சத்திரத்தினுடைய ராசிநாதன் சூரியனுக்கு திரிகோணப்படி பார்க்கும்போது செவ்வாயும் சனியும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார்கள். இப்போ இதில் பார்த்தோம்னா சனியினுடைய சஞ்சாரம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 3 திரிகோணத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ எடுக்கக்கூடிய காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போதும் கருத்து தெரிவிக்கும் போதும் மிக கவனமாக கருத்து தெரிவிப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் தீர ஆராய்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தேன்னா அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு முன்பின் யோசனை இல்லாமல் ஒரு காரியத்தில் இறங்கிறது உங்களுக்கு தோல்வியை கொடுக்கலாம். அது மாதிரி ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தை சரியான காலத்தில் சரியான நேரத்தில் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அக்கம் பக்கத்தினருடன் பழகும்போதும் பேசும்போதும் மிக மிக கவனமாக பேசுவது நல்லது. தேவையில்லாத இடங்களில் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்கவும். அதாவது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல நீங்கள் பேச வேண்டாம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை கடுமையான உழைப்பு நீங்கள் மூலதனமாக நீங்கள் போட வேண்டியது இருக்கும். பணம் வருவதில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம். அது மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். இப்போ மிக மிக கவனமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தருக்கு நீங்கள் பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அல்லது பணம் வாங்கிறதா இருந்தாலும் சரி அந்த ஆவணங்கள் ரொம்ப ரொம்ப சரியான முறையில் இருக்கணும். முதலீடு செய்யும்போது மிக கவனமாக முதலீடு செய்யவும். நிறைய ஆலோசகர்களிடம் ஆலோசனை பெற்று அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எடுக்கக்கூடிய விஷயங்களில், செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் சில கால தாமதம் இதெல்லாம் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் மிக மிக கவனமாக செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். ஆனாலும் எடுத்த வேலையை சரியான முறையில் செய்வது நல்லது. அரசியல் துறையினரை பொறுத்தவரை மிக கடுமையான உழைப்பை நீங்கள் போட வேண்டியது இருக்கும். மேலிடத்துடன் சின்ன சின்ன உரசல்கள் ஏற்படலாம். சக தலைவர்களிடத்தில் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு முடிவு, உங்களுடைய கட்சி சார்ந்த எந்த ஒரு முடிவு நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் மிக நீண்ட ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது, காலதாமதம் இருக்கவே கூடாது. கல்வி சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்கும் உங்களது பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஒரு மதிப்பெண்கள் குறைந்து போய் அதனால் மனவேதனை அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. தினசரி சூரிய வழிபாடு செய்யுங்க. அதனால் அது செஞ்சீங்கன்னா அந்த மனம் வந்து ஒருமுகப்படும். ஒருமுகப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஜாயின்ட்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். கழுத்து, இந்த கைகால் ஜாயின்ட்ஸ், இடுப்பு சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். சின்ன பிரச்சனைனா கூட உடனே போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உடம்பில் உஷ்ணம் தங்க விடக்கூடாது. உடம்பில் உஷ்ணம் அதிகமாகலாம். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டியது. தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வதும், எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு.